ஸோ ஸ்டார் கிளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்கான காரணமும் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஸ்டார் கிளிக்ஸ்னுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெஃபரல் மூலிமா ஏர்ன் பண்ணலாம், ஆனால் அதில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று HTML கோட வந்து யூஸ் பண்ணணும், இன்னொன்று ரெஃபரல் வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஏன் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்டில், ஐ மீன் சில்வர் மெம்பர்ஷிப்பில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய 4 சென்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ஏர்ன் பண்ணி இது வரைக்கும் $38.4 சென்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இப்போ வந்து பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரிக்கு வந்து பிளாட்டினம் வந்து அவைலபிள் இல்லை. இது ஏற்கனவே நான் வந்து அப்கிரேட் கொடுத்து பார்த்துருக்கணும், ஆனால் நான் அது பார்க்கல. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்கிரேடு கொடுத்து பிளாட்டினம் அப்கிரேட் பண்ண போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் வந்து அப்பியர் ஆச்சு, பிளாட்டினம் மெம்பர்ஷிப் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரி அட் திஸ் டைம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வேறு என்ன பண்ண போகிறதில்ல, எகைன் வந்து கோல்டு மெம்பர்ஷிப்க்கு வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். இதில் என்னென்னங்கிறது நம்ம மறுபடியும் சொல்ல தேவையில்ல, எல்லா அதே தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓவர் வியூ போயிட்டு, ஸோ $38.7 இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம அப்கிரேட் பண்ணும்போது முன்ன மாதிரி $10 லாபம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தெரில, இது வந்து கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் எதுக்காக அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டாலர்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணுறதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் வந்து அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு சிலர் வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னு என்னுடைய வீடியோ பார்த்தோம், இல்லை அப்கிரேட் பண்ணிட்டீங்க, ஏன்னா நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க $18 இருக்கும்போது என்னால் ஆட்டோபேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் இதே நிலமை தான். ஸோ ஏதாச்சும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ மறுபடியும் நான் வந்து அப்கிரேட் பண்ணிடுறேன், ஐ மீன் என்னுடைய அக்கௌண்ட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிரெடிட் கார்டு மூலிமா தான் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ அதை பண்ணிவிட்டு உங்களை பார்க்கலாம் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிடுச்சு, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. எகெயின் அப்கிரேட் பண்ணது என்ன ஒரு சேஞ்ச், என்ன சேஞ்சஸ்னால் போன டைம் நான் ஆஃபரில் $79 அடிச்சுட்டு $19 கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து $30 மொத்தமாக கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ லாபம் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். அதே போல் ஃபஸ்ட் டைம் அப்கிரேட் பண்ணுறேன், ஐ மீன் எகெயின் ரினியூ பண்ணனால ஃபஸ்ட் நாளுக்கான ஆடு வந்து பார்த்திங்கன்னா $1.40 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் வேலிடிட்டினா ஒரு நாளைக்கு $1 சொல்லிட்டு ரீச் பண்ணால் கூட $68.7 வந்து நான் வித்ட்ரா பண்ணுவேன், அவ்வளோதான். இதில் வேறு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.